ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் ட்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓவர்லாக் எப்படி அடிக்கலான்னு, அதாவது ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் நம்ம நார்மல் மிஷின்லேயே ஓவர்லாக் எப்படி அடிக்கலான்ற மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். ஓவர்லாக் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த சாரீ ப்ளவுஸ் ஆகட்டும், நம்ம பட்டு சாரீ ப்ளவுஸ் ஆகட்டும், இல்லை நார்மல் ப்ளவுஸ் எதில் தைச்சாலுமே அந்த நூல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக ஓவர்லாக் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். இப்போ நம்ம நார்மல் மிஷின்லேயே ஓவர்லாக் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த லெஃப்ட் ஹேண்டை எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி மெதுவாக அந்த துணியை எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்டை நம்ம வந்து அந்த ப்ரெஷர் கூட்டர் மேலே வச்சு மெதுவாக தூக்கி தூக்கி விட்டு தைக்கணும். நான் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரியே ஸ்லோவாக பண்ணி தைக்கணும். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஓவர்லாக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஓவர்லாக் கிடச்சிருக்கு. பேக் சைடும் அதே மாதிரியே நம்மளுக்கு வந்திருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்கவே. இதுக்காக நமக்கு ஓவர்லாக் மிஷின் தேவையில்லை, இல்லை வெளியில் போய் நம்ம ஓவர்லாக் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மள்கிட்ட இருக்க மிஷினில், நார்மல் மிஷின்லேயே நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்துடலாம். எப்போதுமே வந்து நம்ம உள் பக்கமாக திருப்பி விட்டு தப்போம், ஒரு மூணு தையல் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள் பக்கமாக போடாமல் நல்ல பக்கமாக எடுத்துக்குவோம். நல்ல பக்கத்து மேலே அந்த கார்னரில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எப்போதும் போல் உள் பக்கமாக திருப்பி விட்டுக்குவோம். திருப்பி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம எப்போதுமே நம்ம அளவுகளை பிடிச்சி தைக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன அளவு இருக்கோ அந்த அளவை நம்ம தைச்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி தைக்கிறது மூலமாகவும் நமக்கு அந்த நூல் எதுவுமே நமக்கு பிரிஞ்சு வெளியில் வராது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெண்டு மெத்தடையும் பார்த்துட்டோம். ஓவர்லாக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம பார்த்துட்டோம். நார்மலாக நம்ம துணியை மடித்து வச்சு எப்படி தைக்கலான்னு அந்த மெத்தடையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ.